ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிவ்யூ. ஏன்னா லாக்டவுன் டைமில் நம்ம நிறையா படங்கள் பார்க்க முடியறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஏன்னா எல்லா படமும் ஆல்ரெடி பார்த்துருப்போம், நாங்கள் பார்த்துட்டோம். நிறையா படங்கள் பார்க்குறதா வேலை, ஸோ எல்லா படமும் பார்த்துட்டோம். செம்ம போர் ஆச்சு இந்த 10 டேஸாக. சரஸும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எந்த படமும் பார்க்கல. ஸோ செம்மையாக போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த டைமில் தான் ஒரு சூப்பரான ஓடிடி ரிலீஸ் ஒன்று வந்தது. நம்ம தமனா ஸ்டாரிங் தமனா ஆக்ட் பண்ண நவம்பர் ஸ்டோரி, இந்த கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு. இது ஆக்சுவலாக லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரே நல்ல எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிச்சு. நல்லா ஒரு பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணனால எப்போ நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த சடன் இன்னைக்கு நவம்பர் 20 மறந்தே போயிட்டோம். ஆமாம், நான் வந்து ஜென்ரலாக வந்து சும்மா ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த மூவியோட இது இருந்தது, போஸ்டர் இருந்தது. நான் சும்மா ஓபன் பண்ணி பார்த்தேன், எல்லா எபிசோடும் அப்லோட் ஆயிருந்தது. ஸோ ரொம்ப சரி, இன்னைக்கு ஆண்ட முடியத்தில் செம்ம மேட்ரு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஆண்ட முடியத்தில் ஒரு டைம் பாஸ் பண்ணிடலான்ட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். மொத்தம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 7 எபிசோடும் சூப்பராகவே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் 1 hour ஃபஸ்ட் எபிசோடு மட்டும் நியர்லி 1 hour இருந்துச்சு, அப்புறம் மட்டும் எல்லாமே 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸில் இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. நம்ம பெட் எட்ஜு, சோஃபா எட்ஜு, அந்த அளவுக்கு செம்ம. ஆனால் சொல்கிறது வழக்கம் இதானே, சீட் எட்ஜு தான். நல்லா இருந்துச்சு, செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த படம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெப்சீரிஸ் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அதை பற்றி தான் நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் நகரவே இல்லைங்க, அந்த வெப்சீரிஸ் ஓடுற வரைக்கும் நாங்கள் 4 hours to 5 hours ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக அதை தான் பார்த்துட்டோம். ஸோ பார்ட்னர் சாரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. எஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, விகடன் டாக்கிஸ். விகடனை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நிறைய சூப்பர் சூப்பர் படங்கள் சீரியல்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு பாரம்பரியமான கம்பெனி. ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் வெப்சீரியஸ் தயாரிச்சிருக்காங்க. வெப்சீரியஸ் நேம் வந்து நவம்பர் ஸ்டோரி. இதோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்திரா சுப்பிரமணியம், இவர் தான் டேரக்டர். தமனா வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஸ்டோரி ரைட்டர் அவர் தான். இப்போ இதோட பிளாட் என்னன்றதை சொல்லுங்கள். இல்லை, நீங்களே சொல்லிடுங்க, நீங்கள் தான் கதை நல்லா சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுங்க. நான் எப்பயுமே கதை நல்லா சொல்லுவேன், ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய கதை சொல்லி தானே ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஏமாத்துறீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. தமனா வந்து ஒரு இன்ஜினியர், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் மேக்கர், ப்ரோக்ராம் மேக்கர், அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர். அவங்க அப்பா கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவங்க அப்பா வந்து ஒரு நாவல் ரைட்டர், எழுத்தாளர், க்ரைம் ஸ்டோரி ரைட்டர். அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வருது, ஒரு என்ன சொல்கிற ஒரு மீனியா மாதிரி வருது. அவருக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது, அந்த மாதிரி ஒரு சம்திங், ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸில் அவர் மாட்டிக்கிறாரு. அவர் போய் ஒரு க்ரைம் சீன், அதாவது ஒரு கொலை நடக்கிற இடத்துல அவர் அந்த இடத்துல இருக்கார். அந்த கொலையை யார் பண்ணால், அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, தமனா எப்படியெல்லாம் அவங்கள மேக்கப் பண்ணாங்க, அந்த கொலைக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத ரொம்ப சூப்பராக ஒரு 4 நாட் எடுத்து அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி பேரலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து யாருன்னு கூட கெஸ் பண்ணிடுவீங்க, எதனால ஏன் அப்படின்னு தெரியாது. சுத்தி 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 அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புரியலையோ அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்ற, ஸ்பாய்லர் இல்லாமல் ஒரு இது சொல்லணும்னா, ஒரு 3 லைன் இருக்கு படத்துல. அதாவது இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிரு தமனா அப்பாவுக்கு. தமனா வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த எஃப்ஐஆர்லாம் ஆன்லைனில் ஏற்றுற மாதிரி ஒரு சிஆர்பின்னு ஒரு டிவிஷன், கவர்மெண்ட் டிவிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டத்தை ஒருத்தவங்க ஹேக் பண்ணிடுறாங்க. இவங்க க்ரைம் சீனில் நடக்குது, ஒரு பொண்ணு வந்து ஹைதராபாத்தில் ரேப் பண்ணிவிட்டு ஒரு 4 பேர் தப்பிச்சு சென்னை வராங்க. அப்புறமேட்டு ஒரு இன்னொரு பொண்ணு, உடம்பு சரியில்லாத பொண்ணு இருக்குது, அவளை பார்த்துக்கிற அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க அந்த அம்மா செத்து போயிடுறாங்க அந்த க்ரைம் சீனில். இதுதான் படத்தை சுற்றி வர விஷயங்கள், சீக்வன்ஸ். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற கிளைமேக்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது. அது அவங்க சொன்ன விதமும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை வந்து க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர்னே சொல்லலாம் இந்த படம். அண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து இழு இழுன்னு இழுக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லா ஒவ்வொரு சீன் பை சீனும் அவங்க ரசித்து அண்ட் எது தேவையோ அதுதான் வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பின்னணி இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு சீன் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இதோட நெரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 2.5 to 3 நிமிஷம் ஒரு ப்ரீ ஸ்டோரி காட்டுவாங்க. அந்த ப்ரீ ஸ்டோரி ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒரு டைலாக் கூட இருக்காது. அப் ஃபுல்லாக மேக்கிங்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி செஞ்சு இந்த விஷயம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட கம்போசர் பார்த்தீங்கன்னா சரண் ராகவன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த த்ரில்லிங்கை வந்து ஒவ்வொரு சீனுக்கும் நம்மளை கொண்டு போன விதம் அவ்வளோ அவ்வளோ எக்ஸலண்ட்டான விஷயமாகவே இருந்துச்சு.
என்னன்னா நீங்க அப்படியே உத்து உத்து பார்க்கணும் என்ன நடக்குது அப்படியே. நீங்க வந்து டிஸ்ட்ராக்டே ஆக முடியாது. வீட்டில் இவங்க நடப்பாங்க அவங்க நடப்பாங்க எதுனாலும் நீங்க அதையே பார்த்துட்டு இருப்பீங்க. சினிமா ஃபோட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா விதுன்றவர் பண்ணியிருக்காரு. அதில் நைட் லைட்டிங்ஸு, அப்புறம் பின்னாடி கொஞ்சம் பீரியட் டைம் மாதிரி வரும், பின்னாடி 96 90s அந்த டைமில் நடந்த ஒரு கவரேஜ் ப்ளஸ் ப்ரெசண்ட்டு, நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார் அவரோட சைடில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சரண் கோவிந்த் சாமி, அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று சொல்லு, நானே பேசிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கிறிஸ்பியான கட்ஸ் எல்லாமே, அது என்ன சொல்லு, நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆகுன்ற மாதிரி தான் இருக்கும் மொழியே. சூப்பராக இருக்குது. தமிழில் இந்த மாதிரி வெப்சீரிஸ்லாம் வரது ரொம்ப ரேர் தான். இந்த அளவு சூப்பராக இருக்கிறதும் ரேர் தான். இதுக்கு முன்னாடி இதே விஜய் டிவியில் நம்ம ட்ரிபிள்ஸ்னு ஒரு வெப்சீரிஸ் பார்த்துருப்போம். அது எந்த அளவுக்கு வந்து காமெடியாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நாங்கள் அதையும் நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த ட்ரிபிள்ஸும் பார்த்தோம், ஒரே ஸ்டோக்கில் தான் பார்த்தோம். நல்லா காமெடியாக இருந்துச்சு, அது ரொமான்டிக் காமெடியாக இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஜி5ல கண்ணாம்பூச்சின்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன், அதுவும் எனக்கு பிடிச்சது. பட் இந்த அளவு இல்லை, இது இந்த ரேஞ்சே வேறு மாதிரி. இதோட மெயின் பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஸ்டார் காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமனா கூட கோ ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விவேக் பண்ணியிருக்காரு. விவேக்னா அந்த ட்ரிபிள்ஸில் ஒருத்தர் வருவார்ல, ட்ரிபிள்ஸு விக்ரம் வேதால வரவர் அவர் பண்ணியிருக்காரு. ஜிஎம் குமார் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க ரோலில் கன கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தமனா ஒரு லீடிங் ரோல் எடுத்து தமனா அவங்களோட பாத்திரத்தை சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்காங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக தமனாவோட கேரக்டரைசேஷன் சொல்லி ஆகணும், ரொம்ப ஆப்டான ஸ்டோரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க லீட் ரோல்ஸில் ரெண்டு மூணு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணாங்க. அது வந்து பெட்டர் மேக்ஸு, அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சாய்ஸு. தமனா வந்து லீட் ரோல் மாதிரியே தெரியலையே பெருசா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியலையே. அவங்க பேஸ் பண்ணி தான் படம். சோ நல்லா இருந்துச்சு. இப்ப தமிழ்ல வந்து நிறைய வெப் சீரிஸ்ல வந்து இது ஃபர்ஸ்ட் ரேட்டிங் கொடுக்கலாம், ஏன்னா நிறைய வருது. இது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு மெயினா காமிக்கிற மாதிரி காமிச்சு அப்புறம் வேற அப்படியே கதையை வேற பக்கம் கொண்டு போனா. கதைக்கு முக்கியத்துவமான கதை, ஆனா தூக்கிட்டு போறது வந்து தமனா தான். கிளைமேக்ஸ் பார்ட்ல எல்லாம் அவங்க சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் அதை சொல்லல. நான் அவங்களுக்கு கொடுத்த ஸ்டோரி லைன் சொல்றேன். அவங்களோட ஸ்டோரி அவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியே நடக்குது. அவங்க தான் வந்து அந்த ட்ரூத்தை ரிவீல் பண்றதுக்கான எல்லா பாயிண்டும் அவங்களோட கதையில் முக்கியமான திருப்பங்கள்லாம் அவங்கள தாண்டி தான் வரும். ஸோ அது நல்லா இருந்துச்சு அந்த இது வந்து. ஸோ நாங்கள் கம்பல்சரி என்ஜாய் பண்ணோம். ஆனால் இன்னொரு விஷயம், இது வந்து பிலோ 18 பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல் சீன்ஸு, சில இந்த மாதிரி இன்டெப்த்தான சீன்ஸு, ரத்த வரங்கள் ரத்த காட்சிகள் நிறையா இருக்குது. ஸோ பிலோ 18 வந்து இதை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் ப்ளஸ் ப்ரீமியரில் வரும். நீங்கள் ஹாட் ஸ்டாரோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்து கம்பல்சரி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நிச்சயமாக செம்ம சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இது வரைக்கும் வந்து படம் பார்த்தவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் பேசுறது புரியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவ்வளோ ஃபிலிமிஸான்னு தெரியல. பாருங்கள், நிறையா படங்கள் பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறது தான் நம்ம சஜெஸ்ட் பண்ணுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்களோட புது முயற்சி தான். இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல. இதே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வேணுமான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து. என்ன சொல்கிறேன், எஸ் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்த இதுக்கு போய். அதே இப்போது நான் உங்கள்கிட்ட சில டவுட்ஸ் கேட்குறேன். லைவ் ஸ்ட்ரீம்னு ஆனால் ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா, வெப் சீரீஸை, அது உங்களுக்கு பிடிச்சதா? இந்த வெப் சீரிஸ்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு தான் ஞாபகம் இருந்தாருல, அப்புறம் எப்படி நவம்பர் 16 தேதி ஒவ்வொரு தட்டி அந்த வீட்டுக்கு போய் உட்காருவாரு? அதாவது அந்த டைம்ல வந்து அந்த சம்பவம் நடந்ததா அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, ஏதோ பஸ் ஆக்சிடென்ட் இல்ல, அந்த வீடு இடிஞ்சு உழுவுற மாதிரி தான் ஸ்டார்டிங் சீன்ல காம்பாங்க. ஆக்சிடென்ட் பஸ் ஆக்சிடென்ட் தான் அவங்க அப்படி நம்ம பார்த்தப்புறம் அப்படி பஸ் ஆக்சிடென்ட் தெரியல.
ஆனா வீடு ஏதோ உடஞ்ச மாதிரி தானே இருக்கும். ஆமா, நம்ம பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல பாக்குறப்ப எனக்கும் தெரியல, அவங்க சொல்ற ஸ்டோரி ரிவீல் பண்ணும்போது தான் தெரியுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் நெட்ஃபிளிக்ஸ்ல அந்தாகரம் என்ன படம் சொன்னேன், அந்தகாரம்னு ஒரு படம் பார்த்தேன். வேற லெவல் படம், 3 மணி நேரம் படம், ஒண்ணுமே புரியாது. கடைசி 20 நிமிஷம் தான் அந்த கதையே புரியும். அது வரைக்கும் நீங்க பேனு பாத்தீங்கனாலும் உங்களுக்கு புரியாது. ஆனா சூப்பரான படம், அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா ஷுவரா மறக்காம பாருங்க. நல்ல ஒரு எக்ஸலண்டான மூவி, அதையும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அப்ப நம்ம ரிவ்யூ பண்ணல, படம் பார்க்கவே இல்லை, புரியாது, பேஷன்ஸ் வேணும். அந்த ஃபிலிம் லவர்ஸ் பார்த்தேன், ஒண்ணுமே புரியல சுத்தமா. சூப்பரான ஒரு, அதுவும் என்ன சொல்ல, ஒரு ஆந்தாலஜி மூவி தான். ஒரு 5-6 ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு 15 நிமிஷம் அதை நாட் ஷோ பண்ணுவாங்க. சூப்பரான படம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லைன்னா இது போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி நம்ம கண்டென்ட்டாக மாற்றிக்கலாம். இன்னைக்கு இப்போ ஹாய் சொல் போர் அடிக்குதுன்னாலும் வேணும்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ண படம் இருக்கா? ரிவ்யூ பண்ணுறது, இது ரிவ்யூ பண்ணுறது நல்லா இருந்தால் பண்ணுவோம். அதை படம் இருக்கான்னு கேட்குறேங்க. நல்லா இருந்தால் ஃப்யூச்சரில் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம். சரி, இன்னைக்கு வந்து செக்மெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹாய் பை செக்மெண்ட். 24th June வந்து சாய் சரண் அவங்களுக்கு வந்து பர்த்டே. Many more happy returns of the day, Sai Saran. Advanced birthday wishes. இவங்களோட இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட அக்கா பையனோ தங்கச்சி பையனோ, அவங்க அப்பாவுக்கு வந்து June 6th வந்து பர்த்டே. அவங்க பேர் அவர் சொல்லலை. அப்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறமேட்டு பிரியாவுக்கு 22nd பர்த்டே, அவங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹேமாவுக்கு 20th பர்த்டே. May 22nd வந்து சாரதா கார்த்திக்கு வந்து ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்கள் வருஷம் எப்பயுமே நீங்கள் ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறோம். அப்புறம் ஹர்ஷினிக்கு பெரிய ஹாய். ப்ளஸ் திருப்பதியிலேருந்து ஹாய் லிஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. திருப்பதியிலேருந்து பவானி வந்து ரெகுலராக ஹாய் சொல்ல சொல்கிறாங்க. ஹாய் பவானி. ஏ ஹாய் பவானி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளோட ஒன் ஆஃப் த பார்ட்னரோட வீடியோ இப்போ ப்ளே பண்ணலாமா? ஹாய் பார்ட்னர்ஸ், ஐம் தன்யா ஃப்ரம் கேரளா. தமிழ் நல்லபடியாக தெரியாது, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் வந்து சரஸ்வதி சேனல்கிட்ட பெரிய ஃபேன் தான். எப்போ எந்த டைமுக்கு வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். இனியும் வந்து 100 இயர்ஸ் நீங்களும் உங்களை மசாலா மாஸ்டரும் நல்லபடியாக சேர்ந்து வீடியோ இனியும் போட்டுனோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சேனல். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரீல்ஸில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது தான், நிறையா பார்ட்னர்ஸ் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாய் பாய்.